ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கஸ்டமர் டெக்னிக்ஸ் கிராஃபிக் ஈக்குவலைசர் கொண்டு வந்திருக்காரு. இது டெல்லியிலேருந்து வாங்கியிருக்காரு. ஷிப்பிங்கில் வரும்போது இந்த பட்டன்ஸ் எல்லாமே டேமேஜில் இருக்குது. இது எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த பட்டனும் உடஞ்சிருக்கு, பட் ஆனால் ஒர்க்கிங்கு. இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே வந்து பிளிங்காகி ஆஃப் ஆகிட்ருக்கு. அது ஆனால் அவுட்புட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்புட் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. இப்போவும் அவுட்புட் நல்லா வந்துட்டுருக்கு. இது டிஸ்பிளே மட்டும்தான் வரல, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்ததுலையும் அவுட்புட் நல்லா வருது, டிஸ்பிளே தான் வரல. என்னென்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் டிஸ்பிளே எதுவுமே வரல. பட் ஆனால் அவுட்புட் லெவலு இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஈக்குவலைசிங் பட்டன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் தான். இந்த பட்டன்ஸ் உள்ளே இருக்கிறது கூட ஃபங்க்ஷனல் தான், பட் ஆனால் இந்த மேலே இருக்க நாப்ஸ் உடஞ்சி போயிருக்கு. இந்த டிஸ்பிளே வந்து எதுக்கு ஒர்க் ஆகலன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டிஸ்பிளேக்கு வோல்டேஜ்லாம் போகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டர் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. இந்த ரெசிஸ்டர் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. இது ஓம்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம்.
இது அட்மேகா 328 ட்ரான்சிஸ்டர் அண்டு ரெசிஸ்டர் டயோடு கெப்பாசிட்டர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இது மூலமாக. இதில் போட்டால் எக்ஸாக்ட் வேல்யூ என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் பாருங்கள். நோ ஆர் அன்னோன் பார்ட்ஸ்னு வருது. டுவெண்ட்டி டூ ஓம் ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்ட் ஸ்க்ரூ மட்டும் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ரெண்டு கிரவுண்ட் ஸ்க்ரூ வருது. இந்த பாருங்க டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.